அன்பான ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியாக திராவிட மொழி குடும்பம் என்ற உரைநடை பகுதியை இப்போது பார்க்கப் போகிறோம். மொழி என்றால் என்ன? மொழிகளின் காட்சி சாலையாக விளங்கும் நாடு எது? மொழியியல் ஆய்வுகள் பற்றி திராவிட மொழி குடும்பம், அதனுடைய வகைகள், திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகளின் பெயர்கள், அந்த திராவிட மொழிகளின் பொது பண்புகள், குறில் நெடில் வேறுபாடு, தமிழினுடைய தனிச்சிறப்புகள், இவற்றை பற்றியெல்லாம் இந்த பாடப்பகுதியிலே காணப்போகிறோம். முதல்ல மொழி என்றால் என்ன? தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழி. வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள பயன்படுவது மொழி. எண்ணங்களை ஆதிகால மனிதன் மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமாக பிறருக்கு தெரிவித்து பார்த்தான். ஆனால் முழுதும் தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை. ஆகவே அவரவர்கள் வாழ்ந்த இட அமைப்பிலே வேறுபட்ட ஒலிகள் உடைய மொழிகள் உருவாயின. அந்த மொழிகளை எல்லாம் அவற்றினுடைய பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலே 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது. எனவே இதனை உலகில் பேசப்படுகின்ற 6000 மொழிகளிலே 1300 இந்தியாவில் மட்டுமே பேசப்படுகிறது. எனவே இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று ச. அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். உலகிலே குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகம் ஒன்று. இது மொகஞ்சதாரோ, ஹராப்பா, அகழாய்வுக்கு பின், சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பின் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழி திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஈராஸ் பாதிரியார் இந்த மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, டிராவிடா என்று விளக்குகிறார். இதையே கால்டுவெல் டிராவிடா, ட்ரமிழா, ட்ரமிழா, தமிழா, தமிழா, தமிழ் என்று கால்டுவெல் விளக்குகிறார். மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டிலாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவுகிறது. இம்மொழிகளில் வடமொழிச்சொற்கள் மீன் காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகளின் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும், அதிலிருந்தே பிற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர். ஆனால் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆய்ந்து இது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று குறிப்பிட்டார். பிரான்சிஸ் செல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இது ஒரு தனி மொழி குடும்பம் என தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். 1856 திராவிட மொழிகளின் முப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும், இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். இப்போ திராவிட மொழி குடும்பம் என்றால் என்ன? திராவிட மொழி குடும்பம் என்பது இந்தியாவுடைய தென்பகுதியாகிய தட்சிண பீடபூமி, இதிலே
பேசப்பட்ட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம். இதை தென்திராவிட மொழி, நடுத்திராவிட மொழி, வடதிராவிட மொழி என்று மூன்றாக வகைப்படுத்தினர். திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ், கன்னடம், மலையாளம் ஆகியவை தென் திராவிட மொழிகள். தெலுங்கு முதலான சில மொழிகள் நடுத்திராவிட மொழிகள். பிராகுயி முதலானவை வடதிராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. திராவிட மொழிகளின் பொது பண்புகள். திராவிட மொழியின் சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும் அல்லது ரூட் வெர்ப். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. தமிழிலே கண், மலையாளத்தில் கண், தெலுங்கில் கண், குருக்கில் கண், பர்ஜி கென், தோடா கொன். அதேபோல் தமிழிலே மூன்று, மலையாளத்தில் மூணு, தெலுங்கில் மூடு, கன்னடத்தில் மூறு, துளுவில் மூஜி. இவ்வாறு அந்த வேர்ச்சொல் சிறிதளவு மாற்றம் பெற்று சொல்லாக திகழ்கிறது. குறில் நெடில் வேறுபாடு. உயிரெழுத்துக்களை குறில் நெடில் வேறுபாடு.